வியூவர்ஸ், எல்லாரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நாம் இப்போ இந்த மலசமுத்திரம் பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் நாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் நாம் இருக்கோம். இந்த ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு பக்கமுமே நல்ல அடர்ந்த மரங்கள் இருக்குது. ரோடு காலையில் ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷனில் தான், இந்த காலையில் ஒரு 8:00 விரைச்சில் தான் இது எடுத்தோம். சரி, இது எதுக்கு சார் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதெல்லாம் நீங்கள் ஆசத்தீரே கண் குளிரே, கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த சாலை ஓரங்களில் வந்து அசோகர் மரங்களை நட்டு வைத்தார்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி புக்லாம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து ஆட்டியாம்பட்டியிலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் வழி நெடுகளும் நமக்கு வந்து இந்த புளிய மரங்கள் இருக்குது. ஏதாவது பலன் தரக்கூடிய மரங்கள்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு இவ்வளோன்னு மரத்தை இவ்வளோக்கும் இட்டோம்னா அந்த மரத்து மூலியமாக வருமானம் வரத வச்சு அந்த பஞ்சாயத்துகளுக்கும் வருமானம் எடுத்துக்கலாம், அதுலேருந்து நம்ம கீழ்டு புலிகளும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து அன்றைக்கே பலன் தரக்கூடிய மரங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தே வச்சுருக்காரு போல. ஆனால் அப்படி வச்சுருந்துமே நம்மளால என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளில் இங்கே இருக்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? எல்லாம் சாலை விரிவுபடுத்த பணி வந்து நடக்க போகுது. ஸோ இன்னும் அந்த திருச்செங்கோடு சாலையை மேம்படுத்துறதுனால நமக்கு வந்து இந்த மரங்களை பூராத்தி கம்ப்ளீட் அப்புறப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆசைத்தீர கொஞ்ச நாள் இந்த மரங்கள்லாம் இப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படாது இல்லை. அதுக்காக இப்போ வந்து பாருங்கள், திரு ஆட்டியாம்பட்டியிலேருந்து நம்ம திருச்செங்கோடு போகும்போது இந்த மலசமுத்திர பஸ் ஸ்டாப்பு இதுதான் உங்களுக்கு பேருந்து இல்லையா, பஸ் ஒன்று வெளியே வருது பார்த்தீங்களா தங்கமணி, இந்த பஸ் வெளியே வர்றது தான் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சிங்களேன். இந்த பஸ் ஸ்டாண்டு தான் உள்ளே எல்லா பஸ்ஸும் போய் வருது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செங்கோடு போகிற இந்த ரோடு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல மரங்கள், லாங் ஷாட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல வரவேற்பு தோரணம் கட்டின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பஸ் எல்லாம் போயிட்டு அந்த தலையை அரைக்கிட்டு அந்த பஸ்ஸு போகிறதுக்கான இது மட்டும் ஹைட்டுக்கு மேலே இருக்கிற மரங்கள்லாம் தான் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா குகையில் பூந்து போகிற மாதிரியே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மரங்கள், அடர்த்தியான மரங்கள் நிறைய இருக்கும். இது கொஞ்சம் டவுனுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்தானே கொஞ்சம் நிறைய இருக்கிற இடத்துல நான் வந்தோன்னே உங்களுக்கு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்கள், இங்கேருந்து நல்லா கொஞ்சம் நிறைய ரெண்டு பக்கமும் மரங்கள் ஷார்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்களா. எடி ஒரு தோரண வயல் கட்டின மாதிரி அழகாக ஜம்முன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் எடுத்து நாம் வந்து ரெக்கார்டு மாதிரி ஃபைல் காப்பீஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். ஏன்னா கொஞ்ச நாளில் இந்த மரங்கள் எதுவுமே இங்கே இருக்க போகிறது இல்லை. சாலை விரிவாக்க பணியில் எல்லா மரத்தையும் தூக்கிடுவாங்க. இது வந்து சூரியகோண்டம் பாளையம் சொல்கிற பஸ் ஸ்டாப்பில் தான் இப்போ உங்களுக்கு அந்த ப்ரைவேட் பஸ் நின்று எல்லாம் பிக்கப்பிங் ட்ராப்பிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன். பாருங்க, லாங் ஷாட்டில் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் மரங்கள் ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு அடர்ந்திருக்கு. ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் தோணும். தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குங்களா. இதில் லெஃப்டில் இப்போ சர்வீஸ் ரோட்டில் போ பிரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது பருத்திப்பள்ளி போகிறதுக்கான ரோடு. ஸோ இன்னும் லெஃப்டில் போனால் பருத்திப்பள்ளி போய்க்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த ரெண்டு பக்கமும் மரம் இருக்கிறது எப்படிங்கிறது இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பிளேஸுக்கான சூட்டபுள் பிளேஸ் இதுதான். ரெண்டு பக்கமும் நல்லா தோரண வாயில் கட்டின மாதிரி மரம் இருக்கிறது. சரியா, இதையெல்லாம் நீங்களாம் இப்பயே பார்த்து அனுபவிச்சிங்க வியூவர்ஸ். இந்த கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இது கூட கண்ணில் நம்மளுக்கு கிடைக்காது, இந்த அரிய வகை காட்சிகள்லாம் நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் சீக்ரெட் நியூஸ்க்காக உங்கள் ரவிச்சந்திரன் இதெல்லாம் நான் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு காலத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுடைய ஜென்ரேஷனில் சொல்லலாம்ல, இந்த ரோடு இப்படி தான்பா இருந்துச்சு, ஆனால் இப்போ பாரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம். கூடிய சீக்கிரத்தில் இதுவும் பைபாஸ் மாதிரி எல்லாம் ஃபுல்லாக எல்லா மரத்தையும் தூக்கிடுவாங்க. பாருங்க, உங்களுக்கு நல்ல தோரண வயல் கட்டின மாதிரி நல்ல ஒரு கிரீனிஷாக எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் காண்ப ஒரு இந்த இயற்கையை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு நமக்கு டைம் இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இருந்தாமல் இருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மாட்டு வண்டி சைக்கிள் இந்த மாதிரிலாம் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது அவங்க இழப்பாடுறதுக்காக இடம் வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் நஞ்ச மரம் கிடையாது, பாருங்கள் எவ்வளோ மரங்கள் நட்டுச்சிருக்காங்க அந்த. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு ரோடு பெருசாக வேணும், வாகனங்கள்லாம் பெருத்து போயிடுச்சு. ஸோ நமக்கு ரோடு பெருசாக வேணும், நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாம் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுனால
இவ்வளோட பெருசு பண்ணுங்கிற சாக்கில் இவ்வளோ அழகியாக இருக்கக்கூடிய இந்த அழகான மரங்களை எல்லாம் நமக்கே நிழல் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்த இந்த மரங்களை, அதாவது தெய்வதாசனியின்றி கருணை கொலைன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வெட்டி தள்ளி கொலை பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு உயிர் தானே, அந்த வகையில் பார்க்கும்போது இதுவும் கொலை தானே, அதை வச்சு சொல்கிறேன் வச்சிங்களேன். ஸோ எதை நாம் என்ன சொன்னாலும் நம்ம வந்து மக்களோட முன்னேற்றம் தான் முக்கியங்கிற இதில் இந்த ரோடை இருக்கக்கூடிய இந்த அருமையாக பாருங்கள், கொஞ்சம் கூட ரோட்டில் வந்து அதே படாத அளவுக்கு எந்த அளவுக்கு அடர்ந்து ரம்யமாக இருக்கு பாருங்க. இதில் இன்னும் ஒரு பியூட்டின்னா, சப்போஸ் இப்போ ஆட்டியாம்பட்டி, அத்தனூர், வெண்ணந்தூர், ராசிபுரம் மக்கள் வந்து இந்த பைபாஸில் போனால் நமக்கு வெயிலே போகிற மாதிரி இருக்கும். அந்த பைபாஸில் போகிறத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நிழல் ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருசக்கர வாகனத்தில் போகிறீங்களான்னு சரி, மேக்ஸிமம் இந்த ரோட்டை தான் லைக் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் அப்படியே நிழல்லே போயிடலாமே அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். பட் அதே பைபாஸில் போனால் அண்டை ஒண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கூட ஒரு மரம் வழியில் நாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு டூ வீலருக்காரங்களுக்கு செம்மையாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ நம்ம வெயில் படாமல் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக நிழல்லே ட்ராவல் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இந்த ரோட்டை தான் அதிகமாக ஈரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில அர்ஜெண்ட்டாக நான் போகணும் அப்படின்னாலும் பைபாஸில் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, சல்லுன்னு போகணும், டிராஃபிக் இல்லாமல் நான் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேணால் போகலாம். இருக்கிறதுலே இந்த இடம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குன்னு வச்சிங்களேன். பாருங்கள் அவ்வளோ டவுனு, ஆனால் ரெண்டு பக்கமும் நல்ல ட்ரீஸு, அப்படியே சல்லுன்னு நம்ம இறங்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 8 மணி 8 7 எடுக்கிறம்போது எவ்வளோ வெயில் வெளியே அடிக்குது, ஆனாலும் பார்த்திங்கன்னா உள்ளே கருகும்னு இருக்கிற மாதிரி இருட்டாகவே இருக்கும். அங்கெல்லாம் 6 மணி 6 7 வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான இருட்டின மாதிரியே தான் இங்கே இந்த ஏரியாலாம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அந்தளவுக்கு மரங்கள் வந்து இங்கே அடர்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து காண கிடைக்காத காட்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா சொன்னால் நம்ம மாட்டேங்க, நாங்களாம் இந்த ரோட்டில் 10,000 வாட்டி போயிருப்போம், எங்களுக்கு தெரியாதான்ட்டு கட்டாயம் பாருங்கள். இது ஒரு காலத்தில் உங்களுடைய ஜென்ரேஷன்கிட்ட நீங்கள் சொன்னால் இதை நம்ப மாட்டாங்கங்கிறதுக்காக தான் நம்ம ஃபைலுக்காக இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்கிட்ட காமிக்கலாம், பாருப்பா இங்கெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's